என்ன சொல்றதுங்க, திறந்த உடனே ஆப் எது ஓபன் ஆச்சுன்னா பைபிள் ஓபன் ஆயிடுச்சு. மார்க் 4வது அதிகாரம் வாசிக்கிறேன். வார்த்தைகள் பிரமாதமா இருக்குங்க. பைபிள் எல்லாம் வாசி பாத்தீங்கன்னா, லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி, தேன். அந்த சொல் அப்படி இருக்கும். லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு, நான் ஈமானுக்கு வரல, ஃபெய்த் பக்கம் வரல, லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க. நான் படிக்கிறேன் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம். என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை, என்னமோ பண்ணிருச்சு. வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா? கேளுங்கள், கேளுங்கள், இதான் முதல் வார்த்தையே கேளுங்கள். நான் யோசிச்சு பாக்கிறேன், கேளுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அது கேளுங்கள் என்ன அர்த்தம்? புரிஞ்சுதான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான், கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும், வந்து விழும். ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை. அதனால் தான் பெர்னாட்ஷா சொன்னான், நம்மில் 40 வயதில் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. புரியலனா விஷயம் புரியலன்னு வச்சுக்கோ, செத்து போறோம் அர்த்தம், செத்து போறோம் அர்த்தம். எனக்கு சில விஷயங்கள் புரியுது. கேளுங்கள், விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம், சில விதைகள் வழியில் விழுந்தன, பட்சிகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, கவனம் பாருங்க, பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. அடுத்த வசனம், சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்து இல்லாமலாயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, 30, 60, 100 போகம் அளித்தன. காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன அர்த்தம்? கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை. எங்கே போடுகிறோம்? வழியில் போடுகிறோமா? பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா? அல்லது மண் ஆழமில்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா? அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா? அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க, அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்ற, நான் மனசு அப்படி பதறுது, வேற விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்ற. ஒரு வார்த்தை வந்ததுங்க, அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள், எனக்கு வார்த்தைகள் புரியணும், வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிரும். எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள், தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருள் புரியணுங்க, சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும். பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, சொல் சொல் சொல்லி பயன் இல்லை. ஒரு வார்த்தை வந்ததுங்க, என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை. அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம அப்படி இல்லல்ல, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு எடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா? மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள், ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை. அவர்களின் கவலையே அதுதான், மிகப்பெரிய கவலை அது. ஆண்கள் வளர்க்கிறோம், குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே. அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம், அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருவங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னானா, நம்ம பேசுறது பைபிள். ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வராரு 3 கழிச்சு, 4 வச்சிருந்தவன் அத வியாபாரத்துல போட்டு 8 இருந்தானா, 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 இருந்தானா,
இந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறன கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ ரெட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன்னாராம். ரெண்டு காசு கொடுத்தத நாலாக்குனான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குவேன்னு. இந்த ஒத்த ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரான், என்னப்பா பண்ணனு, சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது, அதனால ஒரு மண்ணுல புதைச்சு வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன்னு நேரம் கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடமிருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன், எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவன்னா தலைவன் அவன் தான் தலைவன், ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா, ஜீசஸ் கிரைஸ்ட், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மனிதரை. கடவுள், கடவுளினுடைய மெசேஞ்சர், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க, அவங்க முன்னால ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன். என்ன குவாலிட்டி தெரியுமா, நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா, ரெண்டு சொற்களால் அதை நான் சொல்றேன், ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது, கொஞ்சம் லேட்டா புரியும், அதுக்குள்ள வாழ்க்கை வீணா போயிடும். சொல்ற சொல் புரியணும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன், என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான், அவன் மட்டும் லீடர் இல்ல, எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீ பாக்குறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். Good shepherd. Good shepherd is a good leader. Good leader. நான் தான் முன்னால வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்று என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா, நீங்க மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க, ரீசரக்ஷன் அதெல்லாத்தையும் மறந்துருங்க, உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம், வராது, கஷ்டம். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்க. He is the leader. Why? He is having the quality. Quality of the mankind. What is the quality? He is a man of no mood. மூடு அப்படிங்கறத ஒண்ணு கிடையாதாங்க அவருக்கு, எதுவுமே அவருடைய மூடை நீங்க கெடுக்கவும் முடியாது மாத்தவும் முடியாதான். நம்மள எவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியும் தெரியுமா, ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான், முன்னால வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா, ஏ எப்படி தெரியுது, ஏன் சார் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கலையே நாய்கிட்ட கேட்டேன், முடிஞ்சு போச்சா, அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள, மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே, என்ன மேடம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா சுமாரா பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு சாயந்தரம் வரைக்கும் என் மூடு, மூடு இப்படி கெட்டுறது, யார் தெரியுமா தலைவன், மூடே கிடையாதுங்க சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவங்க தானே, எப்படி கிறிஸ்தவங்க, பியூலா, எஸ்தர், பீட்டர்னு பேர் வச்சிருக்கிறதுனால கிறிஸ்தவங்களா, இல்ல எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க தாத்தா கிறிஸ்தவங்க அதனால கிறிஸ்தவங்களா, இல்ல நான் கல்வாரி சர்ச்சில் மெம்பர், அந்த சர்ச்சில் மெம்பர் அதனால கிறிஸ்தவங்களா, இல்லை நீங்களும் நானும் ஏன் தெரியுமா கிறிஸ்தவங்க, ஞாபகம் வச்சுங்க, இதை மறந்துடக்கூடாது. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் சயின்ஸ் தோற்று போகிற மூன்று இடங்கள் இருக்கிறது, அறிவியல் தோற்று போகிற இடங்கள். நம்பர் ஒன், எஸ் உலக படைப்பு, இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட் ஆகுது இத்தனாம் தேதி இப்படி உலகம் தோன்றுச்சுன்னு சொல்லியிருக்கானா, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் தான் சொல்கிறானே தவிர, இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் இத்தனாம் தேதி உலகம் இப்படி தோன்றுச்சுன்னு சொல்ல. அப்ப சயின்ஸ் தோற்று போகிற முதல் இடம் எது, உலக படைப்பு. சயின்ஸ் தோற்று போகிற இரண்டாவது இடம் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு.
கன்னியின் வயித்துல கரு உருவாகுமா? சயின்ஸுக்கு குளோனிங் தெரியும், டெஸ்ட் டூப் பேபி தெரியும், டிஎன்ஏ தெரியும், அபாஷன் தெரியும். பரிஸ்தாவில் கர்ப்பம் உருவாமா? சயின்ஸுக்கு தெரியாது, சயின்ஸ் புரியாது, சயின்ஸ் ஒத்துக்காது. அப்ப சயின்ஸ் தோற்று போகிற இரண்டாவது இடம் எது? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. சயின்ஸ் தோற்று போகிற மூன்றாவது இடம் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். செத்த உடனே உயிர் வருமா? மெடிக்கல் ஒத்துக்காது. இருக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அப்போ இறந்த பிறகு உயிர் வருமா? சயின்ஸால் ஒத்துக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுதல். அப்ப சயின்ஸ் தோற்று போகிற மூன்று இடங்கள் எது? உலக படைப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். இப்ப நான் சொல்ல போறேன், நீங்க திருப்பி சொல்லலாம். சயின்ஸ் தோற்று போகிற மூன்று இடங்கள் எது? சூப்பர். சயின்ஸே ஒத்துக்காத இந்த மூன்று விஷயத்தையும் ஆம் என் கடவுள் செய்தார் என்று எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவன். ஓகே, இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் கிறிஸ்தவங்க? டே, இத மூணு சயின்ஸே ஒத்துக்கலடா, ஆனா நான் நம்புறேன் இது ஆணித்தரமா. அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீகம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் கோவிலுக்கு போறது இல்ல விரதம் இருக்கிறதுன்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா ஆன்மீக கருத்துக்கள்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவோ கைடன்ஸ் இருக்கு. இது நம்ம டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இன்றைய அன்றாட ஆன்மீக நிகழ்ச்சியில திரு டி எஸ் ராகவன் அவர்கள் ஆன்மீக கருத்துக்களை கொண்டு நம்மளுக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்கலாம். அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். இல்லை பாருங்க, கடவுள் வந்தது உடவிலே சாதாரண மனிதனாக எடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மேரியின் வயிற்றிலே ஒதுக்கின்றார். வர்ஜின் மேரியின் குழந்தையாக ஜீசஸ் கிரைஸ்ட், சன் ஆஃப் காட் என்றெல்லாம் அழைப்பார்கள். அவர் வந்த செய்தி, அவர் கூறிய செய்தி ஒரு நற்செய்தியாக அமைகின்றது. அதுதான் காஸ்பல் என்று பெயர். இந்த காஸ்பல் என்பதற்கு அர்த்தம் பொருளை பார்த்தோமானால் நற்செய்தி, வாழ்த்துச் செய்திகள் என்று கூறுகின்றோம் அல்லவா. வாழ்த்து செய்தி பெனடிக்ஷன், நன்மை உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வாத கூறுகின்றார்கள் அல்லவா. அந்த ஆசீர்வாத செய்திகளுக்கு காஸ்பல் என்று பெயர். ஆக கடவுள் ஜீசஸாக அவதாரம் எடுத்த நாள் நன்னாள் கிறிஸ்துமஸ் தினம். அவருக்கு ஏன் ஜீசஸ்னு பேர் தெரியுங்களா? நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவதாரம் எடுத்ததுனாலே அவருக்கு ஜீசஸ் என்று பேர். ஜீசஸ் ஒரு சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்து நம்மை ஒழிவிப்பதற்காக வந்த கடவுளின் திருக்குமாரன். அதனால்தான் அவரை சன் ஆஃப் காட் என்று கூறுகின்றார்கள். கடவுளின் திரு அவதாரம், கடவுளே ஒரு குமரனாக அவதாரம் எடுத்த நன்னார். இது உலகம் பூராவும் கொண்டாடுகின்றோம். இது மகிழ்ச்சிகரமான நன்னார். இதில் ஒரு செய்தி இருக்குங்க, மகிழ்ச்சிகரமானது புனிதமான நன்னால் அதை நாம் வணங்குகின்றோம், கிறிஸ்துவை வணங்குகின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க, நமக்கு கடவுள் ஒரு செய்தியையும் கொடுக்கின்றார். அதாவது இந்த திருநன்னாளில் பாருங்கள், நம்ம கிறிஸ்துவை பற்றி நினைக்கின்றோம், அவரை வணங்குகின்றோம், அவரை போற்றுகின்றோம், அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த கிறிஸ்து ஜீசஸ் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே உறைந்தார். ஜீசஸ் எம்பெருமான், அந்த இயேசு பெருமான் சிலுவையிலே உறைந்தது நம்மை காப்பதற்காக, பிறர் பாவங்களை போக்குவதற்கு, பிறர் இன்னைகளை களைவதற்காக அவதாரம் எடுத்தவர் அல்லவா. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? பாவங்களை சுமப்பதன் முகத்தான் சிலுவையை சுமந்தார், கஷ்ட நஷ்டங்களை அடைந்தார். சிலுவையை சுமந்தது மட்டுமல்லாமல் சிலுவையிலே உறைந்தார். எப்பேற்பட்ட தியாகம் பாருங்கள். அவருடைய அறிவுரைகளை பார்த்தோமேயானால் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரையும் நேசிக்க வேண்டும், லவ் தை நேபர், எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான ஒரு உபதேசம். நாம் எல்லோரையுமே நேசித்தோமேயானால், எல்லோரிடமும் அன்பாக இருக்குமேயானால் நம்மிடையே எதிர்த்தன்மையே இருக்காது, யாருமே வேற்றுமை கொண்டாட மாட்டார்கள், யாருமே விரோதம் பாராட்ட மாட்டார்கள். அப்போ உலகம் பூரா அன்பாக இருக்கும். உலகம் பூரா அன்பாக இருந்தால் பாருங்கள் ப்ராஸ்பெரிட்டி தானே, சந்தோஷம் தானே. இதை தாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு உபதேசம் பண்ணார். உண்மையான ஒரு தெய்வீக செய்தி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கால்ட் குட் ஷெப்பர், அவர் நல் மேய்ப்பர் என்று கூறுவார்கள். நம்ம எல்லாரையும் ஆடுகளை எப்படி ஆடு மேய்ப்பவர் ரட்சிக்கின்றாரோ அதுபோன்று கடவுளை நம்மை ரட்சிக்கின்றார் என்பதுதான் குட் ஷெப்பர் என்பதின் பொருளாக இருக்கின்றது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாது, நாம் எல்லோரும் அவருடைய திருக்குமார்கள். நம்மிடையே வேற்றுமை பாராட்டாது, நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து நாம் எல்லோரும் கடவுளின் ஒரே மக்கள், ஒரே தந்தை, ஒரே தாய் என்கின்ற எண்ணத்தில் இருப்போமேயானால்
நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, உலகத்திற்கு மகிழ்ச்சி. மிக மிக சிறப்பான தெய்வீகமான புனிதமான நாள் என்று கூறணும் அல்லவா? இயேசு எம்பெருமான் நம்மை ஒரு நல் மேய்ப்பராக, குட் ஷெப்பர்டாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்கின்றவர். அவதரித்த திருநாளிலே அவருடைய பெயரின் கூறி அவர் காட்டிய வழியிலே அன்பே எல்லோரும் வழியாக இருந்து அன்பாக இருந்து பிறரை நேசிப்போமேயானால் நாடு வளம் பெறும், நாடு வளம் பெறும், சமுதாயம் நல்ல வழியில் வரும். நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு நேசித்து பழகினோமேயானால் நம்ம எல்லோரும் சகோதரர்கள் என்கின்ற பாவம் வறுமையானால் மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியாக இருப்போமேயானால் நமக்கு ஒரு வளர்ச்சி தானே? ஆக கடவுள் என்பது எப்படி அழைக்கப்பட்டாலும் நமக்கு வழிவகுக்கின்றார். கிறிஸ்து பெருமானின் பெருமையை கூறி கிறிஸ்துவின் வழியை சென்று நம்ம எல்லோரும் பெருமையடைவோம். மறுமறு சந்திப்போமா?